ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி நம்ம சர்வருக்கு வந்திருக்க அப்டேட்ஸு, ஈவெண்ட்ஸு, அப்புறம் அப்கமிங் வர போகிற ஈவெண்ட்ஸு எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுவவங்க எல்லோரும் அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதாவது இன்றைக்கி ஒரு ரெண்டு அப்டேட் வந்திருக்கு. அப்புறம் இன்றைக்கி சீசன் வந்து கிளாஸ் குவாரில் சீசன் வந்து மாறப்போகுது. ஸோ அதென்னா நம்ம இன்றைக்கி டீட்டெயிலாக பார்த்துடலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து லக்கி ராயல் வந்து ரெண்டாக புதுசாக மாறி இருக்கு. ஒன்று வந்து அந்த கேரக்டர் ராயல் வந்திருக்கு, அதாவது ஜெய் கேரக்டரோட இது வந்திருக்கு. ஸோ அதை வந்து ஸ்பின் பண்ணுறவங்க ஸ்பென் பண்ணி எடுத்துக்கோங்க. இன்னொன்று வந்து கோல்டன் ராயல் வந்து இன்றைக்கி புதுசாக அந்த ஃபீமேல் காஸ்டியூம் வந்திருக்கு. அந்த அளவுக்கு அந்த ஃபீமேல் காஸ்டியூம் ஒன்றும் ஒர்த்தாக இல்லை. அதாவது ஸ்வீட் ஆல்பனம்னு சொல்லிட்டு ஒரு இது கொடுத்துருக்காங்க, அதுவும் ரெண்டு மாதத்துக்கு அந்த இது இருக்கும் போல இருக்குது. ஸோ நாம் வந்து நம்மக்கிட்ட இதை வந்து நம்ம ஸ்பின் பண்ணி எடுக்கலாம். எடுக்க எவ்வளோ இது ஆகுதுன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து ஒரு 117 வவுச் இது இருக்குது, டைமண்ட் ராயல் அந்த இது இருக்குது. சரி நம்ம வந்து இங்கே ஒரு ஒரு ஸ்பின்னாக பண்ணி அது எப்படிலாம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். நான் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஸ்பின்னாக தான் எடுக்க போகிறேன். ஸோ அதை வந்து நான் வந்து உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். சரி வாங்க நம்ம வந்து ஸ்பின் பண்ணலாம். சரி ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பின்லேயே நான் வந்து என்ன பண்ணுறேன், நல்லா அழுத்தி அழுத்தி நான் வந்து எடுக்கிறேன். ஸோ எனக்கு என்ன கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் நம்ம லக்கி வந்து ஒரு 100க்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து கொடுப்பானுங்க. ஸோ நான் வந்து ஒரு ஒரு ஸ்பின்னாக பண்ணேன்னா ரொம்ப லேட்டாகிடும். ஸோ நான் இருக்கிற வரைக்கும் நான் வந்து சீக்கிரமாக அவங்களுக்கு வந்து ஸ்பின் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு வந்து அந்த அளவுக்கு சீக்கிரமாக கிடைக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன். நம்மளும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பின்னு பண்ண தான் போகிறோம். அட்லீஸ்ட் ஒரு 50 ஸ்பின் டக்கு 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 டக்குன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாஸ்ட்டாக இது ஒரு ஸ்பின் பண்ணிடலாம். சரி இப்படியே போயிருந்தால் வேலைக்கு ஆகாதுடான்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 10 ஸ்பின்னை தொடர்ந்து பண்ணலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். சரி ஒரு 10 ஸ்பின் தானே, போனால் போட்டுன்னு சொல்லிவிட்டு நானும் ஒரு 10 ஸ்பின் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தா அதுலேயும் ஒன்றும் கொடுக்கல, கொடுத்ததே தான் கொடுப்பானுங்க நம்ம சர்வருக்கு. சரி நம்ம லக்கி வந்து ஒரு 140 வந்து வெறும் 40 தான் இருக்குது. சரி நான் நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு ஸ்பின் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒன்றும் கொடுக்கல. சரி ஒரு 50 லக்கியாவது ஃபாஸ்ட்டாக போங்கடா பார்த்தா அதுலேயும் எதுவும் கொடுக்கவே இல்லை. சரி கொடுத்த வரைக்கும் லாபம் தான் சொல்லிட்டு நானும் ஒரு ஒரு ஸ்பின்னாக பண்ண திரும்பி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். எப்படி பார்த்தாலும் லக்கி ஒரு 140 மேலே போனால் தான் கொடுப்பானுங்க போல இருக்குது அந்த காஸ்டியூமை. சரி நம்ம இருக்கிற காலையில் ஏதாவது வச்சு நானும் சுற்றிக்கிட்டே இருக்கலாமேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்கேன். ஸோ லக்கி இப்போ தான் 60 தொட்டிருக்கு. ஸோ 60 தான் தொட்டிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்து ஒரு 10 ஸ்பின்னாக பண்ணி விட்ருவோமேன்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 ஸ்பின்னாக பண்ணுறேன். ஸோ அதுலேயே எதாவது கிடைக்குதான்னு பார்த்தா எல்லாமே அந்த வெறும் கண் அந்த இது தான் கொடுக்குறானுங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கும் கொடுக்கவும் மாட்டானுங்க. ஸோ இன்னும் லக்கி வந்து 72 போயிடுச்சு. இப்போ ஒரு வழியாக ஒரு இது கொடுக்குறாங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன் கொடுத்து ஒரு வழியாக நமக்கு வந்து அந்த ஃபீமேல் காஸ்டியூம் பண்ணிட்டு கொடுத்துட்டானுங்க. ஸோ ஒரு ஒர்த்தான இது தான் நானும் சொல்வேன். எனக்கு பார்த்தீங்கன்னா அட்ல நம்ம லக்கி வந்து 70 நம்ம லக்கிக்கு அதை கொடுத்துட்டானுங்க. ஸோ இது எக்ஸ்ட்ரா ப்ரைஸ்லாம் எதாவது வருதா பார்ப்போம். ஸோ நமக்கு வந்து 70 அதை கொடுத்துட்டானுங்க. நான் வந்து உங்களுக்கு கண்ணு முன்னாடியே தான் எடுத்து காமிச்சேன் எவ்வளோக்கு எவ்வளோ அது கொடுத்துருக்காங்கன்ட்டு. ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்தீங்க, நமக்கு வந்து இவ்வளோக்கு அதை கொடுத்துட்டானுங்க. ஸோ ஓண்டுன்னு ஒரு வழியாக வந்துருச்சு. ஸோ இன்றைக்கி அதை நம்ம எடுத்தே போட்டோம் கடைசியில். அப்புறம் ஒரு இது தான் சொல் ஒருத்தனே சொல்லுவேன் நான். எனக்கு இப்போ எல்லா கண்ணுக்கும் அந்த இது தான் கொடுத்துருப்பானுங்க. ஸோ வேறு எதுவுமே அந்த அளவுக்கு எதுவும் கொடுக்கவே இல்லை. கொடுத்தது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது தான். ஸோ நமக்கு வந்து அதை நான் எடுத்தும் காமிச்சிட்டேன் உங்களுக்கு இதுதான் இவ்வளோக்கு வரும்ட்டு. ஸோ உங்களுக்கு பேர் நிறையா பேர் போய் அதை மறக்காமல் போய் எடுத்துக்கோங்க. ஸோ நான் அதை இன்றைக்கி எக்யூப் பண்ண சொன்னீங்க, நான் எக்யூப் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ போய் எடுக்கிறவங்க அதை மறக்காமல் எடுத்துக்கோங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த வெறும் அதில் இருக்க காஸ்டியூம்ஸ் அது தான் கொடுத்துருக்கானுங்க. நம்ம வந்து அந்த காஸ்டியூம்ஸ் அந்த இதை பற்றிலாம் எதுவும் அவ்வளோவா டீட்டெயிலாக அதை எடுக்க போகல. நம்ம வந்து அந்த ஒரு வழியாக அந்த காஸ்டியூம் நான் எடுக்கணும். சரி நம்ம இது சப்ஸ்கிரைபருக்கு நேர்த்தே நம்ம வந்து டைமண்ட் ராயில் எடுக்கவே இல்லையில. ஸோ அட்லீஸ்ட் இன்றைக்கே நம்ம எடுத்து காமிக்கணுமேன்னு சொல்லிட்டு அதை எடுத்தேன். ஸோ ஒரு வழியாக 2 இன்னும் இந்த ஒரு லக்கி தான் இருக்கும். ஸோ 2 இதுக்கப்புறம் வேறு எதுவும் வராது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அதுக்குள்ளே எடுக்கிறவங்க போய் மறக்காமல் எடுத்துக்கோங்க. சரி நம்ம இது வேறு எதாவது வந்திருக்கா பார்த்தா வேறு எதுவும் நம்ம சர்வருக்கு அந்த அளவுக்கு எதுவும் வரல டீசெண்டாக. இது வந்ததே 2 தான். அப்புறம் இன்னையோட பார்த்தீங்கன்னா இது
சீசன் ரேங்கோடைய கிளாஷ் கார்டுடைய சீக்கிரம் சீசன் வந்து முடிய போகுது. ஸோ அது நமக்கு நீங்கள் கேமில் தொட்டாலே வந்து கம்மிங் ஆன 24/9 வருது. அதாவது இன்றைக்கி வந்து வந்து உங்களுக்கு மாறிடும். ஸோ வந்து மாறுறப்பயே நீங்கள் வந்து அதை வந்து எடுத்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அப்டேட்டட் வீடியோலேயே சொல்லியிருந்தோம், அதாவது இன்றைக்கி நமக்கு அந்த மாற போகிறதுக்கோசரம் நம்ம வந்து அதில் வந்து கொடுக்கப்படுற அந்த ஃபமாஸ்கோடைய கோல்டன் கலர் ஸ்கின்னை வந்து கூடிய சீக்கிரமே நான் வந்து எடுத்துருவேன், அதை எடுத்து வர உங்களுக்கு நான் காமிக்கிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கோல்டன் கலர் ஃபமாஸும் வந்து கொடுக்குறானுங்க. சரி, அந்த காஸ்டியூம் ஒரு வேலை எப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அந்த ஃபீமேல் காஸ்டியூம் வச்சு எடுத்து காமிக்கிறேன், இருங்க. ஸோ ஒரு வழியாக நான் வந்து அந்த ஃபீமேல் காஸ்டியூம் வந்து எக்யூப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி தான் வந்து அந்த காஸ்டியூமே இருக்குது. ஸோ நம்ம வந்து ஆல்ரெடி ஏற்கனவே நான் வந்து சொல்லியிருந்தேன், நான் காஸ்டியூம் வந்து நான் எடுத்துருவேன் எவ்வளோ ஆனாலும் சரிதான்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம லக்கிக்கே அவங்க வந்து வெறும் 60-70 கொடுத்துட்டாங்க. ஸோ உங்கள் லக்கி எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க சீக்கிரமாகவே கொடுத்துருவாங்க. ஸோ நீங்களும் மறக்காமல் போய் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வந்திருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே இது தான். நம்ம வந்து நேற்று அந்த இதை பற்றி நம்ம எடுத்துட்டோம். நான் வந்து உங்களுக்கு சரி வீடியோ ஒரு ஸ்பின்னாக பண்ணால் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடுமேனு சொல்லிட்டு தான் நான் ஒரே ஐடியாவை ஸ்பின்னாக பண்ணிட்டேன். சரி, நம்ம வேறு எதுவும் வரல, நம்ம இதோடு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஸோ மறக்காமல் என்ன பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதேமாரி தொடர்ந்து வீடியோ போடணும் ஹெச்டி தமிழ் கேமிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து டெய்லி சொல்கிற மாதிரி தான் நம்ம சேனலுக்கு கீழே ஆல்ரெடி வந்து ஒரு சில சேனலில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம், அந்த சேனலை போய் மறக்காமல் பாருங்கள், பார்த்து சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வீடியோ போடுறாங்க. நீங்கள் வந்து எனக்கு ஒரே ஹெல்ப்பு தான் பண்ணுங்கள், குடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஏன்னா நமக்கு வந்து அந்த மானிட்டேஷன் வந்து ஒரு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா அந்த மானிட்டேஷன் வந்து கிடைக்கணும். அதுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். மானிட்டேஷன் கட்டிச்சுன்னா அதுக்கப்புறம் ஓரளவுக்கு நமக்கு வந்து ரீச் ஆகும். நானும் எவ்வளோ எவ்வளோ யார் யாரெல்லாம் கல்ல போகிறாங்களோ அவங்களெல்லாம் சொல்லிட்டு தான் இருக்கேன், ஆனால் நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் ரீச் ஆக மாட்டுது. சரி, நீங்கள் ரீச் ஆகுங்கடான்னு சொல்லிட்டு நானும் அப்படியே விட்டுட்டேன். ஸோ இதுதான் இந்த காஸ்டியூமுக்கு அப்புறம் 2 இருக்கும். சரி, அதான் நீங்கள் எல்லாம் பண்ணுங்கள், எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லி மறக்காமல் வந்து அந்த உங்கள் எல்லா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ அந்த 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டாங்கன்னா நம்ம சேனல் வந்து இங்கே யூடியூப்பில் வந்து நீ ஒரு சேனலில் வச்சுருக்கப்பா, இதுக்கப்புறம் நான் உங்கள் சேனலுக்கு ஆட்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிருவானுங்க. ஸோ நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்காது அந்த 1000 சப்ஸ்கிரைப் அந்த 500 சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தான். சரி, அப்படி இதோட நம்ம அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். சரி, நமக்கு போதும். சரி, பாய் பாய் பாய்.